10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, திருப்புத்தூர் அரசு மருத்துவமனையில் பிறந்து 4 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சோகத்தில் மூழ்கிய குழந்தையின் தாத்தா, மருத்துவமனையின் அலட்சியமே இந்த திடீர் மரணத்திற்கு காரணம் என கூறி வேதனையுடன் கதறி அழுதது அந்த வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்புத்தூர் அருகே பாரண்டபள்ளியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவர் ஊத்தங்கரை பகுதியைச் சேர்ந்த ரம்யா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ரம்யா கர்ப்பமாக இருந்தபோது ஊத்தங்கரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. புதிதாக பிறந்த குழந்தையின் உடல்நிலை மோசமாகியதால் மேல் சிகிச்சைக்காக திருப்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். 5 நாட்களாக மருத்துவமனையின் குழந்தைகள் பிரிவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. டாக்டர்கள் எவ்வளவோ முயற்சி செய்த போதிலும் குழந்தை நவம்பர் 17 அன்று பரிதாபமாக இறந்தது. குழந்தை இறந்ததை அறிந்த குடும்பத்தினர் 5 நாட்களாக நன்றாக இருந்த குழந்தை எப்படி திடீரென இறந்தது என்று கேள்வி எழுப்பினார்கள். குடும்ப உறுப்பினர்கள் உள்ளே சென்று பார்க்க அனுமதிக்க மருத்துவமனை செவிலியர்கள் 200 முதல் 500 ரூபாய் வரை பணம் கேட்பதாக குற்றம் சாட்டினர். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சும் விதமாக மருத்துவமனை நிர்வாகம் அந்த குழந்தையின் உடலை ஒரு பையில் கொடுத்தது துயரத்தை அதிகரித்ததாக உறவினர்கள் வருத்தத்துடன் தெரிவித்தனர். இது தொடர்பாக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை டாக்டர்கள் கூறுகையில், குழந்தை மூளைச்சாவு அடைந்ததால் ஆபத்தான நிலையில் சேர்க்கப்பட்டது. மருத்துவ குழுவினர் அனைத்து சிகிச்சைகளையும் வழங்கிய போதும் குழந்தை உயிரிழந்தது என்று தெரிவித்தனர்.